ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார். சுவாங்சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாரா. ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களே. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.